பேக் டு சுவையும் சத்தும் மிகுந்த ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம அங்கே ஒரு வெள்ளரிக்காய் மயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு சூப்பரான சாலட் பண்ணோம். அடுத்து இதே வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு கோடைக்கு இதமான குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஜூஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோலோடு தாங்க பயன்படுத்தணும். அப்போ தான் அதில் இருக்கிற நார் சத்து நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, நார் சத்து அதிகமாக இருக்க உணவு உட்கொண்டாங்கன்னா அவங்க இயற்கையாகவே வந்து பசி அதிக நேரம் தாங்குறாங்க. இப்போது என்ன பண்ணாங்கன்னா, உதாரணத்துக்கு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் அப்படியே அந்த சதைப்பற்று இல்லாமல் அதை வடிகட்டி வெறும் ஆப்பிள் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் முழு பழமாக ஒரு குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மெயின் கோர்ஸ் உணவு கொடுத்துருக்காங்க லஞ்ச். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டவங்க நிறைய லஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஆப்பிளாக கடித்து சாப்பிட்டவங்க சமைச்ச உணவு அதுக்கப்புறம் வந்து அளவு கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் லாஸ் எடை குண்டாக இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நார் சத்தோடு நீங்கள் ஜூஸ்லாம் வடிகட்டாமல் என்ன ஜூஸோ தக்காளியோ ஆப்பிளோ என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே முழுமையாக அந்த ஃபைபரோடு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, இப்போ நம்ம இந்த தோலோட வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு மின்ட் கூலர் பண்ண போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வெள்ளரிக்காய், எலுமிச்சம்பழம், பனம் சர்க்கரை, புதினா, மிளகு, இந்துப்பு. இதன் செய்முறையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வெள்ளரிக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம போட்டுக்க போகிறோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அரைக்க தான் போகிறோம். இது கண்களுக்கு எவ்வளோ குளிர்ச்சி தெரியுமா, உடலுக்கே பயங்கரமாக குளிர்ச்சி கொடுக்கும். அதன் பிறகு இப்போ கம்ப்யூட்டர்லலாம் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி கண்ணே வந்து வீங்கிலாம் சில பேருக்கு ஆகிடும். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் அழகாக இதை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப குண்டாக இருந்தால் அது உருண்டு உருண்டு விழுந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ மெல்லிசாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு கண்ணில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ இதமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா அது அந்த ஹீட்டில் இந்த தண்ணி அதை நல்லா உறிஞ்சிக்கும். திருப்பி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கண்ணில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். கண்ணும் ரொம்ப புத்துணர்வாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா. சரி, இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அதனால இதுனா பெரிய பெரிய துண்டுகளாக போட்டுக்கிறேன். இந்த வெள்ளரிக்காயிலையும் நிறைய பூச்சி மருந்து போடப்படுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் வெள்ளரிக்காயாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நல்லது. ஏன்னா அது பூக்கும் ஸ்டேஜிலேருந்து இந்த திராட்சைக்கெல்லாம் போடுற மாதிரியே தான் இதுக்கும் நிறைய பூச்சி மருந்துகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த வெள்ளரிக்காய் பூவே ரொம்ப அழகாக இருக்கும். மஞ்சள் நிறத்தில் இந்த பாகற்காயோட பூ மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். கொடியில் காய்க்கிற காய் இது. சரி, இப்போது நம்முடைய கியூக்கம்பர் ஸ்லைசஸ் தயாராகிடுச்சு. இது தனியாக வச்சுக்கலாம். பிறகு புதினா அந்த தண்டு நீக்கி இலை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் எலுமிச்சம் சாறு, பிறகு பனம் சர்க்கரை, எல்லாமே நமக்கு தயாராகிடுச்சு. இதெல்லாம் நம்ம இப்போ மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். எலுமிச்சம் சாறு, பிறகு பனம் சர்க்கரை, பிறகு மிளகு. இந்த மிளகு நம்ம லேசாக நுணுக்கிக்கலாம். இது முழுசாக இல்லைன்னா தனியாக அதில் அரைப்படாமல் தனியாக இருக்கும். மிளகு தூள் இருந்தால் கூட நேராக பயன்படுத்திக்கலாம்.
சரி இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம தண்ணீர் விடாம சும்மா கொஞ்சம் அரைச்சுக்கலாம் வெள்ளரிக்காய் ஜூஸ் தயாராயிடுச்சு இது இப்ப ஒரு கிளாஸ்ல மாத்திக்கலாம் இதுல நீங்க கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கிட்டீங்கனா உங்களுக்கு சம்மர்ல குடிக்கிறதுக்கே ரொம்ப இதமா இருக்கும் சில்லுன்னா நல்லா இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம செஞ்ச இந்த வெள்ளரிக்காய் சாலட் மற்றும் வெள்ளரிக்காய் ஜூஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கோடை முடியறதுக்குள்ளே இது அவசியம் ஒரு தடவையாவது செஞ்சு பார்த்துருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சுவையும் சத்தும் மிகுந்த ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது தென்றல்